ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் கதை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் ஆட்ஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம காதல் கதை ஸ்கிரிப்டோட எபிசோட் 150 பார்க்க போகிறோம். வாங்க ஸ்கிரிப்டுக்கு போகலாம். சீன் ஸ்டார்ட்ஸ் இன் ஃபாரஸ்ட். ஆதி, பயப்படாத குட்டிமா, நான் இருக்கேன் சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்டே நடக்கிறாரு. அங்கே சின்ன லேக் மாதிரி இருக்குது, அங்கே போகிறாரு. பாருவை கொஞ்சம் அதில் உட்கார வைக்கிறாரு. பாரு அழுதுட்டே, வழியில் உயிர் போகிற மாதிரி இருக்குது ஜான். ஆதி, பயப்படாத, நான் இருக்கேன். அவன் மேலே இருக்கிற சல்வார் ஷால் எடுத்து அவன் மேலே போடுறாரு. பாரு பயத்தலையும் ஷாக் ஆகுறான். அவர் கையை பிடிச்சிட்டு, என்ன பண்ண போகிறீங்க ஜான்? ஆதி, நீல் நம்ம குழந்தை, அவனை நானே இந்த உலகத்துக்கு கொண்டு வரேன். பாரு, வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது. ஆதி, எதுக்கும் பயப்படாத, உன் அம்மாவை நினச்சிக்கோ, கண்ணை மூடு, நீல் வர வரைக்கும் நீ கண்ணை திறக்கக்கூடாது. பாரு அழுதுட்டே, நான் உங்களை விட்டு போயிடுவேணும்னு பயமாக இருக்கு ஆங்கிரி பேர்ட். ஆதி, போக விட மாட்டேன், கண்ணை மூடி உன் அம்மாவை நினச்சிக்கோ. பாரு அழுதுட்டே, ஐ லவ் யூ ஸோ மச் ஜான் சொல்லிட்டு கண்ணை மூடி அவங்க அம்மாவை நினச்சிக்கிறான். ஆதி பயந்துட்டே அவர் ஸ்டொமக்கில் கை வைக்கிறாரு. ஆதி, குட்டிமா பயப்படாத, புஷ் பண்ணு. பாரு, பெயின்ல, முடியல ஜான். ஆதி, ஏய் பயப்படாதடி, நான் உங்க கூட தான் இருக்கேன், உங்கள் அம்மாவை மனசில் நினச்சிட்டு புஷ் பண்ணு. பாரு அழுதுகிட்டே ஸ்டொமக்கில் கை வச்சு புஷ் பண்ணுறான். ஆதியே டெலிவரி பார்க்குறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் பாரு நல்லா புஷ் பண்ணுறான். அப்போது பயங்கரமாக கத்துறான். குழந்தை அழற சவுண்டும் கேட்குது. ஆதி குழந்தைய எடுத்து சல்வார் ஷாலை விட்டு வெளியில் வராரு. டைம் பார்க்குறாரு, 5:30. பாரு லைட்டாக கண் முழிச்சு பார்க்குறான். ஆதி குழந்தைய ஃபுல்லாக ஷாலை சுற்றி தூக்குறாரு. பாரு அழறான், அவளுக்கு ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது. ஆதி கஷ்டப்பட்டு அவளை எழுப்பி சாண்டில் உட்கார வைக்கிறாரு. பாரு அழுதுகிட்டே நீலை தொடுறான். ஆதிக்கு எல்லாமே பிளாங்க் ஆகிடுச்சு, நீலை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ரியாலிட்டிக்கு வராங்க. கண் கலங்கிட்டே, குட்டிமா நம்ம நீலை பாரு. பாரு அழுதுகிட்டே அவனை கையில் வாங்குறான். ஆதி கண்ணை தொடச்சிட்டு மொபைல் எடுக்கிறாரு. சிக்னல் வருது, அதுக்குள்ளே ஜீப் ஹார்ன் சவுண்டு கேட்குது. ஆதி வேகமாக எழுந்து பார்க்குறாரு, கையை காட்டுறாரு. ஜீப் வருது, அதில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஷியாம், அகிலா எல்லாம் வராங்க. அகிலா வேகமாக பாருக்கிட்ட போகிறாங்க, ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஆதி, அம்மா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல அகிலா சரின்னு சொல்லிட்டு நீலை தூக்கிக்கிறாங்க. ஆதி பாருவை தூக்குறாரு. பாருக்கு மயக்கமே வந்துடுச்சு. ஆதி டென்ஷனாக நடக்கிறாரு, ஜீப்பில் கிளம்புறாங்க. ஆதி அழுதுட்டு, குட்டிமா ப்ளீஸ் கண்ணை துறடி. பாரு ஆஃப் கான்ஷியஸில் ஆதி கையை பிடிச்சிக்கிறான். ஆதி, ஒன்றும் இல்லை பயப்படாத, நான் இருக்கேன். ஆதி தலையிலேருந்து பிளட் வருது. பாரு அப்படியே ஹாஃப் கான்ஷியஸ்லேயே ஆதி பிளட்டை தொடச்சி விடுறான். ஹாஃப் கான்ஷியஸ்லேயே பேசுகிறான், எனக்கு ஏதாவது ஆனாலும் பசங்களை நல்லா பார்த்துக்கோங்க. ஆதி பேச வராரு, பாரு ஸ்டாப் பண்ணுறான். அர்ஜுன் நீ வீங், நீலை விட்டு ஒரு செகண்ட் கூட விலகாதீங்க ஜான். ஆதி அழுகையும் கோவமா, ஐயோ ப்ளீஸ் டி இந்த மாதிரி பேசாத, முடியல. அவளை கிட்ட எடுத்து ஹக் பண்ணிக்கிறார். பாருவும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஃபைனலி ஹாஸ்பிட்டல் வராங்க. ஆதி ஸ்ட்ரெச்சருக்கு வெயிட் பண்ணாமல் ஸ்பீடாக அவளை தூக்கிட்டு போகிறாரு. அகிலா நீலை தூக்கிட்டு போகிறாங்க. ஷாம் ரிசப்ஷனில் சொல்கிறாரு, அப்போ வார்ட் பாய் ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வர பாருவா அதில் கூட்டிகிட்டு போகிறாங்க. எமர்ஜென்சியில் அட்மிட் பண்ணிவிட்டு நர்ஸ் நீலை வாங்கிட்டு போகிறாங்க. ஆதி கண் கலங்கிட்டே நிற்கிறாரு. அப்போது டாக்டர் வராங்க. டாக்டர், எப்படி சார் குழந்தை பிறந்தது? ஆதி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நான் தான் வேறு வழி இல்லாமல் டெலிவரி பார்த்தேன், வாட்டர் பர்த் மெத்தட் யூஸ் பண்ணி. டாக்டர், ஓகே நான் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். ஆதி அழுதுட்டே, ப்ளீஸ் டாக்டர் எனக்கு என் ஒய்ஃப் வேணும். டாக்டர், ஒன்றும் ஆகாது, நீங்கள் வரி பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆதி பயந்துகிட்டே நிற்கிறாரு. அவரால் முடியல, காலில் ஸ்லிப்பர்ஸ் கூட போடாததுனால ஃபுல்லாக பிளிஸ்டர்ஸ் வந்து பிளட் வருது. அப்போது தலையில் அடிபட்டதுனால மயக்கம் வருது, அப்படியே கீழே விழறாரு. ஷாம் டென்ஷனாக, ஆதி நர்ஸ் அப்படின்னு கத்துறாரு. அகிலாவும் டென்ஷன் ஆகுறாங்க, அவரையும் அட்மிட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஃபியூ ஹார்ஸ் ஆதி கண் முழிக்கிறாரு. தலையில் காலிலெல்லாம் ஃபுல்லாக பேண்டேஜ் போட்டிருக்காங்க. ஷியாம் மட்டும்தான் நின்றுட்டுருக்காரு. ஆதி, பார்வதிக்கு என்னாச்சு சொல்லடா. ஷியாம், ஆதி நீ டென்ஷன் ஆகாத. ஷியாம் சொல்லிகிட்ருக்கும் போதே ஆதி ஐவியில் போட்டிருக்க நீடில் வேகமாக எடுக்கிறாரு. ஷியாம், ஆதி என்ன பண்ணுற? ஆதி, நான் இப்போவே என் பார்வதியை பார்க்கணும். ஷியாம், பார்க்கலாம், நீ ஃபஸ்ட்டு உட்காத. ஆதி நோ வேணு சொல்லிட்டு பாரு இருக்கிற வார்டுக்கு போகிறாரு. ஷியாம் வேறு வழி இல்லாமல் ஆதி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. ஆதி பாரு இருக்கிற வார்டுக்கு போயிட்டு வேகமாக டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பாரு பெட்டில் படுத்துட்டு கிராடலில் இருக்கிற நீல் கூட விளையாடிட்டுருக்கா.
குட்டீஸ் பாரு பக்கத்தில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. மற்ற எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. ஆதிக்கு அப்போ தான் ரிலீஃபாக இருக்குது. ஐஷு, ஆதி வந்துட்டிங்களா? இவ்வளோ நேரம் பார்வதியும் பசங்களும் நீங்கள் எங்கேன்னு ஆண்டியை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. சிந்து, என்னன்னா தலையில் காலெல்லாம் பேண்டேஜ். பாரும் குட்டீஸும் அதை பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. ஆதி, இஃப் யூ பீப்புள் டோன்ட் மைண்ட், எல்லாரும் வெளியில் இருங்க, நான் பார்வதி கூடவும் என் பசங்க கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லாரும் வெளியில் போகிறாங்க. ஷியாம் ஆதியை பெட்டில் உட்கார வச்சுட்டு போகிறாரு. பாரு எழுந்துக்க ட்ரை பண்ணுறா, ஆதி தடுக்கிறாரு. ஆதி, ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத குட்டிமா, எனக்கு ஒன்றும் இல்லை. நிவி அழுதுட்டு, அப்பா உங்களுக்கு எப்படிப்பா அடிபட்டுச்சு? ஆதி ஸ்மைல் பண்ணிட்டு அர்ஜுன் நிவியை ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி, ஒன்றும் இல்லைடா, அப்பாவுக்கு என் டார்லிங்ஸ் எப்போவுமே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்கணும். பார்வை பார்த்து, உங்கள் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். பாரு, அப்படின்னா ஒன்றும் இல்லை ஜான். ஆதி சைலண்ட்டாக நீலை தூக்குறாரு, லேப்பில் வச்சுக்கிறாரு. நீல் தூங்கிட்டு இருக்கான். ஆதி கண் கலங்குறாரு. குட்டீஸ் கூட ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. அர்ஜுன் நீல் ஃபோர்ஹெட்ல சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். ஆதியும் லைட்டாக எமோஷனல் ஆகுறாரு. பாரு, ஆங்கிரி பேர்ட், எமோஷ்னல் ஆகாதீங்க. ஆதி ஃபியூ மினிட்ஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு நீலை கிஸ் பண்ணிவிட்டு கிராடல்ல படுக்க வைக்கிறாரு. குட்டீஸ் லேப்பில் உட்கார வைக்கிறாரு. பாரு குட்டீஸ் கையை பிடிச்சி, அப்பா அம்மாவை காணோன்னு பயந்துட்டிங்களா? அர்ஜுன் பாவம்மா, ஆமாம் அம்மா அப்படின்னு சொல்கிறான். ஆதி, அச்சோ அப்படின்னு அவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நிவி, அப்பா இனிமேல் எங்களை விட்டு எங்கேயும் போகாதீங்க. ஆதி, சரிடா செல்லம் அப்படின்னு அவங்கள கிஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் இட்ஸ் 9:30. ஆதி மட்டும் வெளியில் வராரு. ஆதி, அம்மா நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க, நானே பார்வதியை பார்த்துக்கிறேன். அருண், ப்ரோ உனக்கே அடிபட்டிருக்கு. ஆதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அகிலா, சரி ஆதி பசங்க. ஆதி என்ட்ரப் பண்ணி, பசங்க எங்கள் கூடவே இருக்கட்டும் அம்மா. ஷம், ஹாஸ்பிட்டலில் ஏண்டா? ஆதி, நீல் எங்கள் கூட இருக்கான்ல, அப்போ அஜுநிவி எங்கள் கூட தானே இருக்கணும். நீங்கள் கிளம்புங்க. அகிலா, ஓகே ஆதி உன் இஷ்டம். எல்லாரும் நீல் குட்டீஸை பார்த்துட்டு கிளம்புறாங்க. டின்னர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறாரு. ஆதியே குட்டீஸ்க்கு பாருக்கெல்லாம் ஊட்டி விடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா இருக்காங்க. அர்ஜுன், அப்பா நீல் வந்துட்டான், பல்லவி எப்போ வருவான்? அர்ஜுன் டக்குன்னு அப்படி கேட்ட உடனே பாரு கொஞ்சம் ஷை ஆகுறான். ஆதி பாருவை பார்த்துட்டு, வருவாடா அப்படின்னு சொல்றாரு. பாரு சும்மா அதையே முறைக்கிறான். ஆதி, சரிடா நீங்க தூங்குங்க, டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிஸ் பண்றாரு. பாருவும் கிஸ் பண்றான். குட்டீஸ் ஏபியை கிஸ் பண்ணுறாங்க, நீலை கிஸ் பண்ணுறாங்க. பாரு சிரிக்கிறான். ஆதி அவங்கள பக்கத்தில் இருக்கிற பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அவங்களுக்கு பிளாங்கெட் போத்தி விட்டுட்டு தலையை தடவி கொடுக்குறாரு. பாரு அதுக்குள்ளே நீலுக்கு ஃபீட் பண்ணுறான். குட்டீஸ் தூங்குறாங்க. பாரு நீலுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு கிராடலில் படுக்க வைக்கிறான். ஆதியை நீல் கிஸ் பண்ணிவிட்டு டோர் லாக் பண்ணிவிட்டு பாரு பக்கத்தில் வந்து உட்காருறாரு. அப்போது ஆதி பாரு கிட்டே வராரு. பாரு கொஞ்சம் ஜர்க்காகி பின்னாடி போகிறான். ஆதி சிரிச்சுட்டு வாட்டர் பாட்டில் எடுக்கிறாரு. வாட்டர் பாட்டில் தாண்டி எடுத்தேன், எனக்கு தெரியாதா பசங்க இருக்காங்கன்னு. பாரு ஆதி கையை பிடிச்சிக்கிறான். ஆதி, ரொம்ப வலிச்சதில்ல? பாரு, அப்படிலாம் இல்லை ஆங்கிரி பேர்ட். ஆதி, பொய் சொல்லாத குட்டிமா சொல்லிட்டு கண் கலங்குறாரு. பாரு, ஆங்கிரி பேர்ட் ப்ளீஸ். ஆதி, உன் ப்ரெக்னன்சி பெயினை பார்த்ததுக்கப்புறம் முன்னாடி அம்மா கிட்ட பேசாமல் இருந்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். பாரு, ஃபீல் பண்ணாதீங்க ஜான், இப்போ தான் எல்லாம் சரியாகிடுச்சுல்ல. ஆதி, ஐ லவ் யூ ஸோ மச் ராட்சசி. பாரு சிரிச்சுட்டு, என்ன திடீர்னு? ஆதி எதுவும் பேசாமல் கண் கலங்கிட்டே அவளை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பாருவும் ஹக் பண்ணிக்கிறான். காம் டவுன் ஆங்கிரி பேர் அப்படின்னு அவர் ஸ்பைன் எல்லாம் தட்டி கொடுக்குறா. ஆதி, இப்போ பெயின் எதுவும் இல்லை? இல்லை இல்லை ஜான் அப்படின்னு சொல்ல ஆதி ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகுறாரு. பாரு, நான் ரொம்ப லக்கி ஜான், எல்லாருக்குமே டெலிவரி அப்போது ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பாங்க, ஆனால் எனக்கு நீங்களே டெலிவரி பார்த்துருக்கீங்க. ஆதி ஸ்மைல் பண்ணுறாரு. பாரு, ஓகே எப்படி நீங்களே பார்த்தீங்க? ஆதி, ஃபியூ டேஸ் முன்னாடி டெலிவரி பற்றி பார்த்தேன், அதில் வாட்டர் பர்த் பற்றி படித்தேன். நீ பெயினில் துடித்தப்போ அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த செகண்ட் எதுவுமே தோணலை. பாரு ஸ்மைல் பண்ணுறா. ஆதி நீல பார்க்குறாரு. ஆதி, நீ என்ன மாதிரி பசங்களை மாதிரி க்யூட்டாக இருக்கான்ல. பாரு எரிச்சலா, அப்போ நான் க்யூட் இல்லையா? ஆதி வேணுனே, நீயா இல்லையே? பாரு கோவமாக பில்லோ எடுத்து அடிக்க போகிறாள். ஆதி அவளை முன்னாடி எடுக்கிறாரு. என் ஏஞ்சல் கிட்டே விளையாடக்கூடாதா? அவள் சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. பாரு டக்குன்னு ஷை ஆகுறா.
ஆதி அவளை நல்லா பெட்டில் படுக்க வைக்கிறார். பிளாங்கெட் போத்தி விடுறாரு. அவர் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, லவ் யூ ஸோ மச் குட்டிமா. பாரு ஸ்மைல் பண்ணுறா. ஆதி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு குட்டிஸ் பக்கத்தில் போய் படுக்கிறாரு. பாரு அப்படியே பெட்லேருந்து கை நீட்டுறா. ஆதி அவர் கையை பிடிச்சிக்கிறாரு. ஒரு சைட் குட்டீஸை பிடிச்சிக்கிறாரு. அப்படியே ஹாப்பியாக தூங்குறாங்க. டு பி கண்டினியூட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.